இப்போ நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு டூர் வந்திருக்காங்க. 3 T20s, 2 டெஸ்ட் மேட்சஸ் விளாட போகிறாங்க. ஃபஸ்ட்டு T20 இன்டர்நேஷனல் மேட்ச் லக்னோ நடக்க போது, அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். February 24, 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 9 பிளேயர்ஸ் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். 2 பிளேயர்ஸ் தான் பார்க்க வேண்டியது. சஞ்சு சாம்சன் அந்த பிளேஸில் தீபக் கூடா விளையாடுவாரா, அதே மாதிரி ஜஹல் பிளேஸில் பிஸ்னா விளையாடுவாரா அப்படின்ற கேள்வி. ஜஹலை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டாக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. லெக் பிரேக் கூக்லி ஓரளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகென்ஸ்டாகவும் பெட்டராக வீச முடியும். இந்த ஆங்கிளில் உள்ள வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு. ரோஹித் சர்மாவோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஜஹலுக்கு தான் போகும். ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்பின்னர், என்ன சொல்ல போனால் இந்தியாவோட பிரைம் ஸ்பின்னர் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு ஜஹலை தான் சொல்லலாம். ரவி பிஸ்னா யோசிக்கும் போது ரீசன்ட் சீரீஸில் சூப்பராக விளையாண்டார் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸு. அந்த ஆங்கிளில் ஒரு எமர்ஜிங் டேலண்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா பிஸ்னாய்க்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்க இருக்குது. தீபக் கூட அந்த சைடு யோசிக்கும் போது ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னா சஞ்சு சாம்சனை ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் சஞ்சு சாம்சனுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. குல்தீப் யாதவ் ஒரு சைடு இருக்கார், அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னரு, ஒரு லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸ் ரவீந்திர ஜடேஜா ரொம்ப நாளை கழிச்சு உள்ளே வந்திருக்காரு, ரிட்டர்ன் ஆயிருக்காரு, டீமில் டைரெக்டாக 11 இருப்பார் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம், பட் வெரி ரேராக அதை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சைடு ஒரு டால் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் வினுரு ஃபெர்னாண்டோ இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டும் பார்த்துருங்க இந்தியா டாப் ஆர்டர், பட் இந்த டாப் ஆர்டர் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட், அது வேறு விஷயம். ஸோ அவருக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படி யோசித்தாலும் இங்கே லஹிர்குமாரா சமீரா சூப்பராக போல் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். லஹிர்குமாரா குறிப்பாக, சமீரா பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட பிரைம் பவுலர், அவருக்கான மாற்றம் இருக்காது. சமீகா கருணாரத்னை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக எக்கனாமியாக வீசுவார், ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட. இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது பினுரு ஃபெர்னாண்டோ யாரை ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி வருது. பார்க்கலாம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் கயக்வாட், இசான் கிஷான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். இந்த ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் போன சீரியஸ், அதாவது வேர்ல்ட் கப் சீரியஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் தான் பண்ணினார். அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸுக்கு நான் என்ன செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணார். அதுக்கு முன்னாடி 1 டவுன் 2nd டவுன் ஸ்டேஜில் தான் இறங்கி பார்த்துருக்கோம். பட் ஓப்பனிங் அப்படின்றது மும்பை இந்தியன்ஸுக்கு அவராக பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம், இந்தியாவுக்கான ப்ராக்டிஸாக இது அமையும் அப்படின்னே சொன்னார். பட் இப்போ மறுபடியும் மிடில் இறங்குவாரா இல்லை ஓப்பன் பண்ணுவாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஸோ அதனால் ரோஹித் சர்மா ஓப்பன் வித் கயக்வாட் இல்லை ரோஹித் சர்மா ஓப்பன் வித் இசான் கிஷான் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் அதை ஆன் டைமில் தான் பார்க்கணும். பட் ரோஹித் சர்மா வேர்ல்ட் கப்புக்கு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற மைண்டில் கண்டிப்பாக இருப்பார். அதனால் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கயக்வாடை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இஷான் கிஷான் மிடில் வரலாம் இல்லை 1 டவுன் 2nd டவுன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகலாம். ஸ்ரேயாஸை பொறுத்த வரைக்கும் 1 டவுன் இல்லை 2nd டவுன் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. டீசெண்டான பிளேயர், டவுட்டே இல்லை. சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படின்னாவே வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவார், இது இருக்குமா பார்க்கலாம். வெங்கடேஷரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட் ஃபில் ஆகுது அப்படின்னே சொல்கிற அளவுக்கு ரீசன்ட் சீரீஸ் செகண்ட்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் இருந்தது. இன்னும் ஒரு 2-3 சீரீஸ் பார்க்க வேண்டியதும் இருக்குது. வெங்கடேஷர் ஒரு சீரியஸை வச்சு டிசைட் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக வந்து குவாலிட்டியாக இருக்கிற பிளேயராக தெரிகிறாரு. பவுலிங்லேயும் ஒரு சின்னதாக ஒரு கோல்டன் ஆம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது. பவுல் பண்ணால் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்றதுக்கு பார்ட்னர்ஷிப் பிரேக் அப்படிங்கிறதும் கொடுக்க முடியுது. இதெல்லாமே கண்டிப்பாக நல்ல என்கரேஜிங் சைனாக வெங்கடேஷர் சைடு பார்க்கலாம். ஜடேஜா உள்ளே வந்திருக்காரு. அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா நம்பர்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப புவராக தான் இருக்குது. பட் அவரோட நம்பர்ஸ் ஓவரால் பார்க்கும்போது புவராக இருந்தால் கூட இந்த ரீசன்ட் டேஸு ரீசன்ட் சீரியஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இம்ப்ரூவ்டு பிளேயராக ரவீந்தர் ஜடேஜா இருக்கார், அதில் டவுட்டே இல்லை. ஃபாஸ்ட்டாக அடிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, ஃப்ளைட் பண்ணி போட்டு விக்கெட் எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே நல்லா பண்ணுறாரு. ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலராக வந்துட்டுருக்காரு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலராக, ஸ்லாகில் வீசக்கூடிய ஒரு பவுலர், நல்ல பவுலர் கிடச்சிட்டார் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்குது. பும்ரா வித் ஹர்ஷல் பட்டேல் கிட்டத்தட்ட யோசித்து வச்சுருப்பாரு ரோஹித் சர்மா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பவுலிங் இருக்குது. ஸோ ஜஹலை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெக்கார்டு அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. புவனேஸ்வரை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி இந்த இனிஷியல் 3 ஓவர்ஸ் இவரை வச்சு கொண்டு போவாங்க. அதை பவர் பிளேயில் 6 ஓவர்ஸில் 3 ஓவர் இவரே போடுவார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு. பும்ரா பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்லவே தேவையில்லை. யார்கர் மன்னன் அப்படிங்களாம், வேரியேஷன் எல்லா மாதிரியும் வீசக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பும்ராவை தான் சொல்லணும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பத்தும் நிசங்கா ரீசன்ட் ஆஸ்திரேலியன் சீரீஸில் கலக்கின ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஃபைண்டாக கூட பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் போய் ஃபைன் பண்ண ஒரு பிளேயர். பட் கண்டிஷன் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டுங்க, அதையுமே புரிஞ்சுக்கொண்டிருக்கு. குணத்திலகாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு சூப்பர் பேட்ஸ்மேன், அதில் டவுட்டே இல்லை.
பட் ரீசன்ட் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட மைண்ட் செட்டுக்கு பெரிய ஸ்கோர் அடிக்க முடியாதுங்கிற தாட்டு தான் வரும், அதில் டவுட்டே இல்லை. அது நேரத்தில் இன்ஸ்விங் பாலுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் புவனேஸ்வர். இனிஷியலாக அதை பண்ண முடியும், அது பும்ரா ரொம்ப சாதாரணமாக பண்ணுவார். ஸோ அது மேலே யாருக்கார் மேலே லென்த்து வந்து போடும்போது கண்டிப்பாக அது குணத்திலகா அவுட் ஆகிறார் அப்படின்றது ரீசெண்டாக நடந்த லங்கா ப்ரீமியர் லீக்லாம் எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். கமில் மிஷாராவுக்கான வாய்ப்பு எங்கள் குசல் மெண்டிஸ் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது சின்ன நிக்கில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்களோட முக்கியமான ஸ்பின்னர் அசரங்கா இந்த மேட்ச்சில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஹார்டான விஷயமாக ஸ்ரீலங்காவுக்கு பார்க்கணும். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங் டீமை வச்சு வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுல யோசிச்சுருந்துருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் அவங்களுக்கு கோவிட் ப்ராப்ளம், அதே நேரத்தில் நிக்கில் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றது தான் பார்க்கலாம். மிஷாரா பொறுத்த வரைக்கும் இங்கே க்ளவ் ஒர்க் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி. ஸோ ஸ்ரீலங்கா அந்த வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷனில் இப்பயும் அவங்களும் உள்ளே வந்திருப்பாங்க. சண்டிமலுக்கு க்ளவ் ஒர்க்கு பாசிபிளாக போகாது, அவர் ஈவன் அந்த லெவன்லே இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. சண்டிமல் ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப ஸ்லோவாக விளையாடுற ஒரு பிளேயராக தான் பார்த்துருப்போம். பட் ரீசன்ட் டேஸில் குயிக்காக ஆடுற அந்த ஒரு விஷயம் மிடில் ஆர்டரில் ஸ்டெடி பண்ணுற ஒரு பிளேயராகவும் நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது அவங்களோட லங்கா ப்ரீமியர் லீக். அப்படின்னு ரீசெண்டாக அந்த சீரியஸ்லாம் கூட கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் அப்படி யோசிக்கும் போது மிடில் யோசிப்பாங்க. பட் ஒரு சிக்ஸ் பிளேயர்ஸ் பாட்டமில் ஃபிக்ஸடாக யோசிக்கலாம் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். டசன் சனக்கா அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் பவுலர்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக பார்க்கலாம். அதனால் சண்டிமலுக்கு அந்த பிளேயர்ஸ் வாய்ப்பு குறைவாக இருக்கனால க்ளவ் ஒர்க்கு பாசிபிளாக குசல் மெண்டிஸ் வந்தால் குசல் மெண்டிஸ் கொடுத்துருவாங்க. இல்லை ஃபெராரி வந்தார்னா குசல் ஃபெராரி வந்தால் அவருக்கான விஷயமாக க்ளவ் ஒர்க் போகும். பாசிபிளாக குசல் மெண்டிஸோட அந்த க்ளவ் ஒர்க்கு பற்றி நம்ம பேசியிருப்போம் முன்னாடி வீடியோஸ்லலாம். பட் சூப்பராக இருந்துகிட்ருக்கு, நல்ல டேலண்டடாக இருக்கார், க்ளவில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குது அந்த ஃபீல் இருக்குது. குசல் மெண்டிஸ் இந்த மேட்ச் மட்டும் விளையாட மாட்டார், அடுத்தடுத்த மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னால நிசாரா கிட்ட கொஞ்சம் க்ளவ் போகலாம் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் அவர் விக்கெட் கீப்பராக இருக்கலாம். பட் அது மட்டும் ஆன் டைமில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் பார்த்துக்கலாம். ஸோ சரித் அஸ்லங்கா பொறுத்த வரைக்கும் டவுன் பண்ணியிருக்காங்க. பட் ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர், டவுட்டே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் கொஞ்சம் பெட்டராக விளையாடுவார் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இந்த சரித் அஸ்லங்காவை யோசிக்கலாம் அப்படிங்கிறது தான். தினேஷ் சண்டிமலை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு விக்கெட் கீப்பர் க்ளவ் இருக்குமான்னு மட்டும் பார்த்துக்கலாம். டெசன் சனக்கா பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, சில நேரத்தில் ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சமிகா நேரத்தை பொறுத்த வரைக்கும் எக்கனாமியாக வீசுகிறாரு, கொஞ்சம் ஸ்லோயர் பால் வேரியேஷன் அப்படின்றது இருக்குது. நிறைய டைமில் அவரோட கான்ஃபிடன்ட் வந்து பெருசாக ஃபீல் பண்ண முடியல, அதுதான் அவருக்கு விக்கெட் கொடுக்காமல் இருக்குது. லென்த்து நல்லா எடுத்துகிட்டு வராரு, குறிப்பாக ஸ்டம்ப் லைனில் சூப்பராக போகக்கூடிய ஒரு பவுலர், ஒரு மீடியம் பேசர் அப்படிங்கிற ஆங்கிளில் பெட்டராக பார்க்கலாம். சமீரா பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸில் அவ்வளோ பெருசாக யோசிக்க முடியாது, ஆனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக இனிஷியல் ஓவரில் சூப்பராக வீசுவார். அவர் வெளியில் எடுத்துகிட்டு போவார் பாலை, அதில் கண்டிப்பாக வந்து இஷான் கிஷான் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. ஜெஃப்ரி வாண்டர்ஸையை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸை க்ரியேட் பண்ண முடியுது, ஒரு ஸ்பின்னர் அப்படின்னாலும் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவரால் ஜென்ரேட் பண்ண முடியுது. அந்த வகையில் விக்கெட் டேக்கிங் பவுலராக நிறைய டைம் பார்த்துருக்கும். பட் இன்டர்நேஷ்னல் வரும்போது ஒரு நோவ்ஸ் இருக்குது, அதை பார்த்தோம் ரீசெண்டாக ஆஸ்திரேலியா சீரீஸில். லஹிரு குமாரா பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது, பெரிய ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேலே போகிறாரு, ஸ்விங் கொஞ்சம் கிடைக்கல, இருந்தாலும் ரா பேஸில் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறார், அதுதான் பார்க்கலாம். பிரவீன் ஜெயவிக்ரமை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாக இந்தியாவில் சில பிளேயர்ஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த இது விஷயத்தை ஜெயவிக்ரமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பாசிபிலிட்டி இந்தியாவுக்கு ஆப்வியஸாக இருக்குது, ஹோம் கண்டிஷன் நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த பிச்சில் ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு 111 அப்படின்னு நினைக்கிறேன் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸு, அந்த இதெல்லாமே கொஞ்சம் அவருக்கும் ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம், நிறைய ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டுக்கு நிறைய வெற்றி கொடுத்துருக்கு. பட் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றதை வச்சு பேட் ஃபஸ்ட்டு பிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாதுன்னு நான் யோசிக்கிறேன். சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் எப்பயுமே பார்த்திங்கன்னா பேட் ஃபஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்து அது தான், எந்த மேட்சாக இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க. டியூவெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஸ்பின்னர்ஸ் ஓகே டியூ ஃபேக்ட்ரி டியூவில் நல்லா வீச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வச்சுருப்பாங்க. அவங்க சேஸ் பண்ணுற அளவுக்கு பேட்டிங்கில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது இல்லை, ஓரளவுக்கு ரன்ஸை வச்சுக்குவோம் அதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால தான் இது, ஏன்னா இவங்க ஆப்கானிஸ்தானோட ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிற அளவுக்கு இந்த லக்னோ ஸ்டேடியத்தை சொல்லலாம். இவங்க ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்தியா ஒதுக்கின ஸ்டேடியம் அப்படிங்கிற மாதிரியே இது இருந்திருக்கு. ஸோ டியூ ஃபேக்டர் கன்சிடரபுளாக இருக்கும், ஓரளவுக்கு நல்ல வெதர் அப்படின்னு சொல்லலாம். மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஒரு 25 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும், கொஞ்சம் சில்னஸ் இருக்கும் அங்கேயும் அப்படின்னு பார்க்கலாம். ரைட், ஸோ ஃபேண்டசி டிப்ஸ் அப்படின்னு போகும்போது
சில நம்பர்ஸ் நம்ம பார்க்கணும். ரோஹித் சர்மா அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, அதுதான் ஃபேக்டாக சொல்லணும். ஏன்னா ஒரு மேட்ச் 118 அடித்ததுக்கப்புறம் ஓவரால் ஒரு 300 கூட 13 மேட்ச்சில் தொடலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்பர்ஸில் பார்க்கும்போது ரெண்டு தடவை டக் அவுட்டும் ஆயிருக்காரு, அது இல்லாமல் சிங்கிள் டிஜிட்ஸில் ரெண்டு தடவை அவுட் ஆயிருக்காரு, டபுள் டிஜிட்ஸ் தான் நிறையா இருந்திருக்கு. ஒரு 50 கூட அடித்ததில்ல, ஒரே ஒரு செஞ்சுரி பெரிய ஸ்கோர் 118, அவரோட லைஃப் டைம்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோரு அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா அடிச்சிருக்காரு. ஸோ இது ரோஹித்தோட நம்பர். ஜடேஜா வந்து போஸ்ட்டாக தான் இருந்திருக்கார், 7 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் இருக்கார், 6 தான் ஹையஸ்ட் ஸ்கோர். ரன்ஸ் வகையில் பிரச்சனை இல்லை, ஏன்னா டவுன் த ஆர்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த டாப் ஆர்டரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, நிறைய வெற்றி அப்படின்றது இருந்திருக்கு. நான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது 3 மேட்ச்சுக்கு 2 மேட்ச் இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட 21 மேட்ச்சில் 14 மேட்ச் இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது, இது ரெக்கார்ட் பேஸில் பார்க்கும்போது. அதனால் ஜடேஜா ரன் அடிக்கலைங்கிறது பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஆனால் 44 பாலில் தான் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்க்கலாம். புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு 5 மேட்ச்சில், 4/22 அவரோட பெஸ்ட்டாக இருந்திருக்கு அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்க்கும்போது. அந்தளவுக்கு இவருமே சிறப்பாக இருக்கிற ஒரு ஃபீல் இல்லை. ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்கும் போது மற்ற 4 மேட்ச்லேயுமே 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, அதையுமே பார்க்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரோட நம்பர்ஸ் இந்த டாப் பிளேயர்ஸ் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் யாரோட நம்பர்ஸுமே அவ்வளோ சிறப்பாக இல்லை, பட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேரும் சிறப்பாக இருந்திருக்காங்க. 8 மேட்ச்சில் 12 விக்கெட்டு குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும், 13 பாலுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஜஹலை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு, 10.8 பாலுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ரேட்டாக இருந்திருக்கு. இதெல்லாமே நம்பர்ஸாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த சீரியஸ் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி. ஹர்ஷல் பட்டேல் ஜஸ்பிரீத் பும்ரா ப்ராபப்ளி ஸ்லாகில் வீசுவாங்க அப்படின்றது பாசிபிளாக, அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சமீரா வித்து லஹிருக்குமாரா அப்படிங்கிறது இந்த பக்கம் எதிர்பார்க்கறது. சில நேரத்தில் லஹிருக்குமாரா இல்லாமல் கருண நேரத்திலே அப்படி கூட போகலாம், ஏன்னா லஹிருக்குமாரா இனிஷியலாக கொஞ்சம் நல்லா வீசிட்டார், விக்கெட் டேக்கிங்கில் போயிட்டார்னா இன்னொரு ஓவர் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த அங்கில் சனக்காக போனார்னா அந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா லஹிருக்குமாரா பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அவர் வீசினார்னா வேறு லெவலில் வீசுவார், அதே டைமில் லென்த்தை மிஸ் பண்ணார்னா வேறு லெவலில் ரன்ஸு கொடுத்துருவார். ஸோ அதுதான் அங்கே பெரிய ப்ராப்ளமாக லஹிருக்குமாரா சைடு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால் ஒரு சமீரா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்லாகில் லஹிருக்குமாராவை ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த டைமில் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது தான் மைண்டில் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அப்படியே பார்த்துங்க. கைக்வாட் சஞ்சு சாம்சன் உங்களை ஜிஎல் பிக்காக யோசிக்கலாம். கைக்வாட்க்கு ஓரளவுக்கு போவாங்க அப்படின்னு நம்புகிறேன், இருந்தாலும் ரீசெண்டாக விளையாடலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுப்பாங்க. அண்டு நம்பர் பேஸில் மற்ற பிளேயர்ஸ்க்கான ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, அதுதான் பார்க்கலாம். சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஃபஸ்ட் மேட்ச் ஒரு சீரியஸில் அப்படின்னா வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுவார், அந்த மாதிரி யோசிக்கும் போது பாசிபிளாக நல்லா விளையாடலாம் அப்படின்றது. பட் மிடில் ஆர்டரில் இறங்குறதுனால யோசிக்க வைக்கிது. கமில் மிஷாரா ஒரு சைடு நல்ல டேலண்ட், எமர்ஜிங் டேலண்ட்டு, ப்ராப்ளி க்ளோவ் ஒர்க் பண்ணாருனா அவரை கொஞ்சம் யோசிக்கலாம். ஜெயவிக்ரமா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு, கண்டிப்பாக வந்து அகெயின்ஸ்ட் இந்தியா பெட்டராக பண்ண முடியும். இல்லை வேண்டர்சை வந்து நல்ல சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். வேண்டர்சை வந்து பொதுவாக மற்ற எல்லா பவுலர்ஸை விட அவர் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. லக்னோ கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸ் நிறைய அவுட்புட் கொடுத்துருக்காங்க, பட் அந்த நம்பர்ஸை யோசிக்க வேணாம்னு தான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமான அவுட்புட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஆப்கானிஸ்தான் விளையாண்டா பாசிபிளாக அதுதான் நடக்கும். ஸோ அதனால் அந்த நம்பர்ஸை பெருசாக யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின்னர்ஸு பேசர்ஸ் கொஞ்சம் ஸ்லாகில் வீசும்போது பும்ரா மாதிரி ஆட்கள், ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஆட்கள் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்பின்னர் ரோல் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னு அந்த ஆங்கிள் போக வேண்டாம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேலோட ரோல் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்லாகில் கண்டிப்பாக விக்கெட் கொடுக்குற பிளேயர்ஸ் தான் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும், அந்த மாதிரி யோசிக்கலாம். சரித் அஸ்லங்கா பொறுத்த வரைக்கும் இன்னொரு சைடு நல்ல கேப்டனாக யோசிக்கிறேன். நான் லெஃப்ட் ஹேண்டர் குவாலிட்டி இருக்கிற பிளேயர்ஸு, ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்தால் கண்டிப்பாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக சரித் அஸ்லங்காவை பார்க்கலாம். அந்த மாதிரி யோசிக்கும் போது அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கிராண்ட் லீக்கில் யோசிக்கும் போது டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் குசல் மெண்டிஸ் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் விளையாட போகிறதில்ல. ஸோ இஷான் கிஷான் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு. க்ளோவர்க்கு யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கேள்வி தான். சஞ்சு கொடுப்பாங்களா, இஷான் கிஷான் கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கிது. பாசிபிளாக சஞ்சுவோட இஷான் கிஷான் பெட்டர் விக்கெட் கீப்பராக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சூர்யா இல்லை ஒரு இன்ஜுரி காரணமாக இந்த மேட்ச்சில் விளையாட போகிறதில்ல. நிஷாங்கா குணத்திலகா வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஓரளவுக்கு டீசன்ட் ரெக்கார்டு வச்சுருக்காரு, அதனால் அவர் யோசிக்கிறனா யோசிக்கலாம். பட் ஸ்ரேயா சையருக்கு போகிற நல்ல சாய்ஸு, இங்கே கமில் மிசாரா க்ளவ் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் ஒரு கிராண்ட் லீக் பிக்குக்கு யோசிக்கலாம். கயக்வாடை பொறுத்த வரைக்கும் ஜிஎல் பிக்குக்கு யோசிக்கலாம்.
இங்கே ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஹசரங்கா அந்த மேட்ச்சில் விளையாட போகிறதில்ல, பார்த்துங்க. ஜடேஜா விளையாடுவார் பட் ரெக்கார்ட் பேஸில் ஜடேஜா கொஞ்சம் ஸ்மாராக இருக்கார். வேணும்னா எடுத்துக்கலாம், ஒரு பவுலராக யோசிக்கலாம். ஃபினிஷிங்கிற உள்ள ஒரு 10-20 ரன்னு மேபி ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக கூட யோசிக்கலாம். ஸோ ஐயரை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வகையில் போன மேட்ச் மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இன்ஜுரி ஆனாதான் அவரோட பவுலிங் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டாக பெரிய லெவலில் ஒரு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்க முடியல. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சமீரா ஆப்வியஸாக நல்ல போல, பும்ரா, புவனேஸ்வரை கொஞ்சம் யோசிக்கலாம். பட் அவருக்குமே அந்த கான்ஃபிடன்ட் லெவல் டவுனாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஹர்ஷல் பட்டேல், ஜஹல் இருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். வாண்டசை ஒரு நல்ல சாய்ஸு. ஸோ அதே நேரத்தில் ஜெய விக்ரமா, ஸோ தீக்ஷனா அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான், அவருக்குமே ஒரு சின்ன இன்ஜுரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு போலிங் டீம் எடுத்து வச்சுருக்கிறேன், ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ரைட், ஸோ இந்தியாவோட பேட்ஸ்மென்ஸ் நிறையாவும், நிசங்கா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்தனால அவரோட இதுவும் எடுத்துருக்கேன். பட் கண்டிப்பாக வந்து சரித் அஸ்லங்கா ஒரு சூப்பர் சாய்ஸாக நான் பார்க்குறேன். நிசங்காவை விட கூட அந்த கண்டிஷன் பேஸ்லேயுமே யோசிக்கலாம். இனிஷியல் ஓவர்ஸில் கண்டிப்பாக பும்ராவுக்கு எகெயின்ஸ்டாகவும் அண்டு புவனேஸ்வருக்கு எகெயின்ஸ்டாகவும் அவங்களோட ஸ்விங்கு அண்ட் வெரைட்டி அப்படிங்கிற வகையில் எந்த அளவுக்கு நிற்பார் அப்படிங்கிற அந்த ஆங்கிளை யோசிக்கும்போது பத்தும் நிசங்காவுக்கு பதிலாக சரித் அஸ்லங்கா. பட் கான்ஃபிடண்டாக யோசிக்கும்போது நிசங்கா கூட கொஞ்சம் ஸ்டே ஆகலாம். ஏன்னா ஆஸ்திரேலியன் பவுலர் குறிப்பாக அகென்ஸ்ட் ஹேசல்வுட் நிற்கிறாருங்கும் போதே அவரோட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு இடையில டாஸ் அப் பண்ணிக்கிங்க, உங்களோட டீமை அந்த டிசைனில் முடிவு பண்ணிக்கிங்க. ரைட் ரைட், கேப்டன் அப்படின்னு பார்க்குறது தான் இப்போ கொஞ்சம் கொஷின்னாக இருக்கிற விஷயம். ஸோ ரோஹித் எல்லாருமே போயிருக்காங்க, நிறைய பர்சன்டேஜ் 24% இப்போதைக்கு போயிருக்காங்க. பட் ரோஹித்தோட ரெக்கார்ட் அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கான்னு பார்க்கும்போது ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தா கூட அவரோட நம்பர்ஸ் கொஞ்சம் மற்ற நம்பர்ஸ் எல்லாம் கிரேட்டாக இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஜஸ்ட் லாங் ஓவர் போலர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆங்கிள். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஓரளவுக்கு டீசன்ட் கேப்டன் அப்படி மாதிரி யோசிக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இப்படி இந்த ரெண்டு பேர்த்தையும் கூட எடுத்துக்கலாம். ஸ்ரீலங்கா கொஞ்சம் விக்கெட்ஸை விடுவாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். ஸ்பின்னர் வகையில் யோசிச்சிங்கன்னா ஒரு கிராண்ட் லீக் பிக்குக்காக ஜஹல் இருந்தால் ஜஹலை கேப்டன் அப்படின் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.